உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன நீ சொல்றீங்க, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீனுவோட அப்பா தான் சொன்னாரு. சாருக்கும் இது முன்னாடியே தெரிஞ்சிருக்க. நீ ஆமா அத்த, இது சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னா இத்தனை நாளா நான் உங்ககிட்ட சொல்லல. அந்த மாயா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்க பாக்குற அண்ணி. இப்ப கூட பாருங்க, சீனு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா. அவ ஏதோ ஒரு திட்டத்துலதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. அத்த, இந்த வீட்டுல மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னைக்கு என் அப்பா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு. அத்த, அதான் அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாயாவோட எண்ணமும் அதுதான் அண்ணி. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரியே நடிச்சு கல்யாணத்தை நிறுத்த பாக்குற. ஒருவேளை சாருக்கு தெரியாம அவ சீனுவ கல்யாணம் பண்ணிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே அவ வந்திருக்க முடியாது. மாமா அவளை சேர்த்திருக்கவே மாட்டாரு. அதனாலதான் பொய்யா ஒரு நாடகத்தை நடத்தி இப்ப வேற ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கா. என் இடத்துல அவ வந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்க. ஒரு நாளும் அது நடக்காது. அவ அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தா அத நடக்க விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் சேரவே விட கூடாது. சீனுவும் இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்லாம தான் இருக்கான். அவ அவனை பேசி மாத்தினாலும் மாத்திருவா. மொத்தம் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காளே. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருந்தது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. இது வெளிய தெரிஞ்சா அந்த மாயாவுக்கு சாதகமா எல்லாமே மாறிடும். சாரு, நீ கவலைப்படாத. என்னைக்குமே நீதான் என் மருமக. உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இவங்க நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லதுக்குதான். நாம நினைச்சது எல்லாம் நடத்திடலாம். பத்மா, பாத்தியா சீனுவும் மாயாவும் எவ்வளவு பொருத்தமா இருக்காங்கன்னு. வாய மூடிட்டு பேசாம சாப்பிடுங்க. அது கஷ்டமாச்சே. தங்கமே, முதல்ல மாப்பிள்ளைக்கு வெய்ய. மாப்பிள்ள, காலையில இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என் பொண்ணு லிஸ்ட் போட்டு பக்காவா செஞ்சு வச்சிருக்கா. நல்லா சாப்பிடுங்க. அண்ணி பாத்தீங்களா, இங்க இடம் இருந்தும் இந்த மாயா சீனு பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கா. எனக்கு கோபம் வருது. ஆனா என்ன பண்றது, ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிட. அச்சாரு, சீனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. இல்லமாயா, அவரை சாப்பிடுவாரு. என்ன செய்யணும்? எனக்கு பிடிக்காது. உடம்புக்கு நல்லது எதையுமே இவன் சாப்பிட மாட்டான். நான் எடுத்துக்கிறேன் வீடு. என்ன சாரு, நீ என் பையனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சேன்னு சொன்ன? ஒருத்தருக்கு எது பிடிக்கும்னு தெரியறதுக்கு முன்னாடி எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு உன்னை பிடிக்கல. சம்பந்தி, என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, சாரு வச்ச கத்திரிக்காய் அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்ன. அந்த கீரை கூட்ட எடுத்து வையன், அவன் நல்லா சாப்பிடுவான். வேற ஏதாவது வைக்கவா? இல்ல வேண்டாம். Thank you.
அக்கா. ஆ, வா பத்மா, வா பார்வதி. சாரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா போச்சா? எல்லாமே நல்லபடியா தான் போச்சு. மாமா சாருக்காக நகை புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அதெல்லாம் வீணாயிடும் போல இருக்கு. ஏன் பார்வதி அப்படி சொல்ற? இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன், என்னாச்சு? சீனுவ நாங்க அங்க வர சொல்லி போன் பண்ணிருந்தோம். ஆனா அந்த மாயாவும் கூடவே வந்து நிக்கிறா. ஓ ஆமாமா, கல்யாண வேலையதான் ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அண்ணி, சீனுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க எதுக்கு அண்ணி அந்த மாயாவை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? அதனால என்ன பத்மா, கல்யாண வேலையதான போனாங்க? கல்யாண வேலையதான் நீங்க அனுப்புனீங்க, ஆனா அவ கல்யாணத்தை நிறுத்துற வேலையில பாத்துட்டு இருக்கா. ஏன் அப்படி சொல்ற பார்வதி? அங்க என்ன ஆச்சு தெரியுமாக்கா? சீனுக்கு கத்திரிக்காய்லாம் பிடிக்காது. சாப்பிடு சீனு, சாம்பார் நல்லா இருக்கு. ஐயோ, ஏ பாத்து பாத்து, தண்ணி குடி. இதுல என்ன இருக்கு? அவங்க எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்காங்க. அவங்க சாதாரணமா இருக்காங்களா அண்ணி? அவ இப்படி எல்லாம் சீனு கூட பழகுறத பார்த்தா சம்பந்த வீட்டுக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நெருடலா இருக்காது? இங்க பாருங்கக்கா, அவளோட பழக்க வழக்கத்தெல்லாம் ஊர்லயே வச்சுக்கிட்டோம். இங்க அவ சேர்றது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அந்த மாயாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணி. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்லுங்க. அவ எந்த எண்ணத்துல இதெல்லாம் செய்யறான்னு எனக்கு தெரியும். என்ன எண்ணத்துல? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற எண்ணம் தான். மாயா ஏமா அப்படி நினைக்க போறா? ஏனா அவ மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க அவளை அவ்வளவு நம்புறீங்க, ஆனா அவ என்ன வேலை பாத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அவ கோயில் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ண போனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சீனுவதா. என்னக்கா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆனா அது முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த நோக்கத்துல இல்ல. மாயாவே வேண்டான்னு சொல்லிட்டா. சீனுவும் சாருவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இத சொல்றதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவு தான் வரும் பத்மா. அவங்க விரும்பி இருக்காங்க, ஆனா அது சரிப்பட்டு வராதுன்னு அவங்களே பிரிஞ்சிட்டாங்க. நாமளும் இத பெருசுபடுத்தாம விட்டுறலாம். இது பாரு, இது யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. எதுவுமே முடிஞ்ச மாதிரி தெரியலையேக்கா. இப்பவும் ரெண்டு பேரும் உணவுல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமா தான் பழகுறாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.